உங்களது அரேஞ்ச் மேரேஜா இல்லை லவ் மேரேஜா அப்படின்னு? என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், நிறைய அரேஞ்ச்மெண்ட் நிறைய பேர் பண்ணாங்க, அண்ட் தெர் மஸ்ட் ஹவ் பீன் சம் லவ் சம்வேர், இல்லாட்டா இத்தனை வருஷம் நம்ம சேர்ந்துருக்க முடியாது அப்படிங்கிறது. அவரோட ஆன்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இட் இஸ் அன் அரேஞ்ச் மேரேஜ் பை ஜிவி, அவரோட பிரதர் ஹூஸ் நோ மோர், அண்ட் எங்கள் அப்பா, அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அரேஞ்ச். அந்த கதை கூட எனக்கு தெரியும், யுவர் அப்பா வாஸ் நாட் வெல் அண்ட் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து ஓகே சொல்ல சொன்னாங்க இல்லையா மேம். அண்ட் ஃபேமிலியே வந்து இன்டு ஃபிலிம் அண்ட் எல் ஆக்டிங்கில் ஒருத்தர் பெஸ்ட்டாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் என் நிறைய பேர் பெஸ்ட்டாக இருக்காங்க. உங்களுடைய சன் அப்படியே எல்லாத்துலேருந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆள், எப்படி மேம் அது எங்கிருந்து அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? இஸ் ஹீ சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு? அவன் வந்து ஐ திங்க் எங்களெல்லாம் விட வித்தியாசமாக பாருங்க. இப்போ நம்ம அவன் ரூமில் தான் உட்காந்துருக்கோம், இந்த புக்ஸ் எல்லாம் அவன் படித்து படிச்சு கிழிச்ச புக்ஸ். ஸோ இது மாதிரி இன்னொரு நாலஞ்சு மடங்கு இருக்கு. அவன் வேற மாதிரி ஃபிலாசபி அண்ட் தியாலஜி அண்ட் பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒருத்தன். ரொம்ப சந்தோஷம், தமிழ் ரொம்ப அழகா பேசுறாரு, ரொம்ப அழகா. அவரோட செகண்ட் லாங்குவேஜ் வந்து ஸ்பானிஷ் அண்ட் ஃப்ரெஞ்சு தான் ஸ்கூல்ல. பட் அவரா காலேஜில் அங்கே ஆக்ஸ்ஃபர்டில் படிக்கும்போது அவராக இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாச்சியார் திருமொழி திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் படிச்சு, அது வேற மாதிரி வேற மாதிரி. மூணு பேர் உட்காந்து பேசினா என்ன மேம் பேசிட்டீங்க? அவர் வந்து முக்காவாசி எங்க அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லுவார்னா, நீ சரியான ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிற வரைக்கும் அப்பா உங்களை வந்து நான் வந்து சரியான ஃபிலிம் மேக்கரை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவார். என்கிட்ட வந்து அம்மா நீ வந்து எதுக்கம்மா சினிமாலெல்லாம் நடிச்சிக்கிட்டு இதிலெல்லாம் டைரெக்ஷன்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுற, நீ வந்து ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் மாதிரி ஒரு பெரிய ஃபேக்ட்ரி நடத்தி அதை நடத்துகிற பக்குவம் உனக்கு இருக்குது, 2000 லேடிஸ் உங்ககிட்ட வேலை பார்க்கணும், அவங்க லைஃப் பெட்டராகணும், கரெக்ட் மேம் அப்படின்னு சொல்லுவார். நீ இன்னும் ட்ரெஸ் பண்ணிட்டு ஏதோ ஆக்ட் பண்ணிட்டுருக்க, ஒரு ஆண்டர்பிரனர் ஆகு, 2000 பேர் உன்னால் வந்து சந்தோஷம் பெனிஃபிட் ஆகணும், அப்படிப்பட்ட பெருசா யோசி அப்படின்னு வருது. உங்களுக்கு அந்த தாட் வந்தது இல்லை? ஆக்சுவலி கரெக்ட், நீங்க ஹைலி கேப்பபிள் அப்படின்னு அவர் சொல்றாரு. பார்க்கணும், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆர்ட்டுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது பண்றீங்க, சொசைட்டிக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கிருந்து மேம் இட் ஆல் ஸ்டார்டட்? பிகாஸ் ஸ்டெப்பிங் ஃபார்வர்ட், என்னால் முடிஞ்சதை நான் பண்றேன் முதல்ல அப்படின்னு அந்த தாட்டே வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து 20 இயர்ஸ் இருக்கும்போது இல்லை 30 இயர்ஸ் இருக்கும்போது கூட, நாங்கள் இப்போ இருக்கிற 20 இயர் 30 இயர் மாதிரி தான் யோசித்தேன். அதாவது நம்மளுடைய வேலை, நம்மளுடைய பேங்க் பேலன்ஸு, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸு, நம்மளுடைய ஸ்பௌஸ், வெதர் இட்ஸ் அ பாய் ஃப்ரெண்ட் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு வாட் எவர் இட் இஸ், அதை வந்து அதுக்குள்ளே தான் இருக்கணும். நம்ம சிஸ்டர், நம்ம பிரதர், நம்ம பேரண்ட்ஸ் அப்படி தான் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் அப்போவே நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது அப்புறம் கம்யூனிட்டி ஒர்க்குங்கிறது வந்து சின்ன வயசுலேயே வரணுன்றப்போ, ஏ என்ன அது, நமக்கு நிறையா வேலை இருக்குது, இந்த வேலையெல்லாம் இருக்குது, பாட்டு கேட்டுட்டு இருப்போமா, ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போமா, இல்லை ஸ்போர்ட்ஸ் கிட்ஸில் இன்வால்வ்மா, அதை விட்டுட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறாங்க, ஹிமாலயாவுக்கு போகன்றாங்க, மெடிடேஷன் பண்ணுன்றாங்க, யோகா பண்ணுன்றாங்க, அப்படின்லாம் கொஞ்சம் கோபமாக தான் இருந்தது அப்போது. பட் சில சமயம் எங்கள் அக்கா வந்து டாக்டர், ஸோ அவங்களை கொண்டு வந்து ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய், இல்லை அதுக்கப்புறம் சைல்ட்ரஸ் ஹாஸ்பிட்டலில் சில சமயம் கொண்டு போய் விடுவேன். அவர் பிக்கப் பண்ணுறதுக்கு போகும்போது சில சமயம் வெயிட் பண்ணணும் வெளியில். அப்போ அந்த வெளியில் வந்து இந்த பிளாக் வாஸ் டொனேட்டட், இது நன்கொடையாக கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு நார்த் இந்தியன் பேரோ ஒரு சவுத் இந்தியன் பேரோ போட்டிருக்கோம். அப்போது உட்காந்து யோசிப்பேன், நான் காலேஜில் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கே வந்து அவ்வளோ பயமாக இருக்கே, இவங்க வந்து அப்படியே லட்ச லட்சமாக எடுத்து மக்களுக்கு கொடுக்குறாங்களே அப்படின்லாம் நினைப்பேன். அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சின்ன வயசுலேயே ஒரு 14 வயசு 15 வயசுலேயே யோசிச்சிருக்கேன் நான்.